வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, காபி தூளை வச்சு ஒரு கேண்டி ரெடி பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். ஒரு கப்பு சர்க்கரை, மூணு ஸ்பூன், இந்த ஸ்பூனுக்கு மூணு ஸ்பூன் வந்து பால், ஒரு ஸ்பூன் காபி தூள். இந்த மூணு பொருள் தான், ரொம்ப சிம்பிள். எப்படி செய்யலாம்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். அடுப்பு பற்ற வச்சு வடைசட்டி வச்சாச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சிருக்க ஒரு கப்பு சர்க்கரை, இதெல்லாம் உருகுறதுக்கு கேரமல் ஆகிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் சக்கரை தண்ணி ஊத்துங்க. ஓகே, நம்ம அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா, மீடியமா வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது வந்து சக்கரை கரைஞ்ச உடனே கேரமல் ஆயிரும். அப்படி மீடியமா வச்சு அது கேரமல் ஆக, நம்ம ஃபர்ஸ்ட் சக்கரை ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊத்துனோட கிண்டினோட சக்கரை வந்து கெட்டி ஆயிரும். அதனால பயந்துக்க கூடாது. ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படி சிம்லயே வச்சு மெதுவா அந்த கட்டி எல்லாம் கரைஞ்சாதான் அந்த கேரமல் ஆகும். இந்த கரையுது பாருங்க, இப்பதான் கேரமல் ஆகுது. இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருங்க, கேரமல் ஆயிரும். சக்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, கேரமல் ரெடி ஆயிருச்சு. இனி இந்த சமயத்துல நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பால். பாலில் வந்து இந்த காப்பித்தூள், ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் இருக்குல்ல, இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். பால்ல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க. பால்ல நம்ம ஒரு ஸ்பூன் காப்பித்தூள் ஊத்தி இந்த கேரமல்ல கலக்கிறணும். அடுப்பு நல்லா ஸ்லோவா வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிடுங்க. கேரமல் காஃபி சாக்லேட் ரெடி. கேரமல்ல பால் காப்பித்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, எல்லாம் ஒன் போல நல்லா கலந்துருச்சு. நம்ம இப்ப அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு, கீழே இறக்கி வச்சாச்சு. இனி வந்து இந்த மாதிரி மோல்டு இருந்தால் ஊற்றுங்க, இல்லைன்னா தட்டில் ஊற்றிக்கிடலாம். என்கிட்ட வந்து மோல்டு இருக்கு, அதனால இந்த மோல்டில் நான் கரெக்டாக ஊற்றிக்கிடுறேன். இது செட் ஆனதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். காஃபி கேண்டி ரெடி ஆயிடுச்சு. மோல்டில் ஊற்றி நல்லா காஞ்சிருச்சு அரை மணி நேரத்தில். இனி நம்ம எடுத்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்க. சூப்பரான காஃபி கேண்டி ரெடி. நம்ம சூப்பரான டேஸ்டில் காஃபி கேண்டி ரெடி பண்ணியாச்சு. ஒரு கப் சர்க்கரையும் ஒரு ஸ்பூன் காஃபி தூள் இருந்தால் போதும், குழந்தைங்களுக்கு ஈஸியாக நம்ம இந்த மாதிரி கேண்டி ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம். இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி வந்திருக்குன்னு எங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.